ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசி டெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த 2020-21 ஆண்டுக்கான மாணவர் முதலாம் ஆண்டு மாணவர்களை வந்து கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டைட்டன் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுத்திருக்காங்க. அதனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலிமா தான் போடணும். ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து 15-1-2021. இதில் அனைத்து விதமான பதவிகளும், அதாவது ஐடிஐ, டிப்ளமா, யூஜி, பிஜி, பிஇ, எம்பிபிஎஸ், அக்ரி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். நம்ம யூடியூப் சேனலில் தனியாக டெலகிராம் லிங்க் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் குரூப். அந்த நீங்கள் டெலகிராம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட டவுஸ் நீங்கள் டெலகிராம்லையும் கேட்கலாம். சரி வாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டீடெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் அவங்க அஃபீஷியலாக நியூஸ் பேப்பரில் விட்டுருக்கிற ஒரு நியூஸ் கட்டிங். சரிங்களா, டைட்டன் ஸ்காலர்ஷிப் 2020-21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 33வது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒசூரில் இருக்கிற இருக்கிற கம்பெனி மூலிமா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து பார்க்குறப்ப தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், அதாவது நிரந்தரமாக குடியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலுமே சரி, தருமபுரியில் உங்களுடைய அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபுல் டைமாக படிக்கிறவங்கள மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல் டைமாக நீங்கள் கோர்ஸ் படிக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் ஐடிஐ ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐடிஐ ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் ஐடிஐ, டிப்ளமா, யூஜி, பிஜி, பிஇ, எம்பிபிஎஸ், அக்ரி கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அப்புறம் பேக்வேர்ட் கிளாஸஸ், இந்த மாதிரி டிஃபரண்டபிள் பர்சன்ட், அப்புறம் ஒரே ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, முன் உரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப, உங்களுடைய 10th and 12th வந்து நீங்கள் மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா www.scholarship.titan.in/new-student/new-add-basic-registration அப்படின்ற லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நானும் அந்த லிங்க்கை ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் இது இப்போதைக்கு ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகிற லிங்க்கை கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, நீங்கள் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வசிக்கிறாக இருந்தீங்கன்னா தாராளமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து இந்த தருமபுரி சுற்றுவட்டார பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்காங்க, இந்த வருஷம் தான் அவங்க வந்து முதல் முறையாக வந்து டிகிரி, டிப்ளமோ அந்த மாதிரி வந்து கோர்ஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்களுடைய மேற்கொண்டு அவங்களுடைய படிப்பு தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ இதோட முடிது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் பேஸ் பண்ணுறேன். ஒர்க் ஆகிற லிங்க்கு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆகிறப்ப உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, ஆதார் கார்டு, 10th மார்க்ஷீட், உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் எலிஜிபிள் வர்றப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை டைரெக்டாக வந்து மணி வந்து வந்துடும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதீங்க. இதோட லாஸ்ட் டேட் 15-1-2021. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு மீடியாவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.